ಹರ ರಮ ಪಾರ್ವತೀಪಧಜೇ ಹರ ರಮಹಾದೇವ தென்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கலகத்தினே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர ஞானவேல் முருகனுக்கு அரோஹர காஞ்சநகிரி நாதனுக்கு அரோஹர பிறன்புமிக்க ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் முகுந்தராயபுரம் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த காஞ்சநகரி ஈஸ்வரன் திருக்கோயில் வெகு விமர்சையாக பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இத்திருக்கோயில் பரப்பளவு 16 ஏக்கரா என்று சொல்லக்கூடிய அளவு உள்ளது. இந்த பரப்பளவில் சப்தகன்னி என்று சொல்லக்கூடியது முக்கியமான க்ஷேத்திரமானது. எல்லா கோயில்லையும் சப்தகன்னி இருக்காது. மலையில் இந்த திருக்கோயிலில் ஈசான பாகம் என்று சொல்லக்கூடிய சனிமூலை என்று சொல்வார்கள். அந்த சனிமூலையில் சப்தகன்னி என்று சொல்லக்கூடிய 7 வித மாதாக்கள் உள்ளனர். அதிலும் பல ஆண்டுகளாக அந்த ஆலமரம் என்று சொல்லக்கூடியது பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது, ரொம்ப விசேஷமானது. இந்த ஆலமரத்தை அரசமரம் என்று சொல்லக்கூடியதும் ஆலமரம் என்று சொல்லக்கூடியதும் குழந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஸ்தலமானது. இது ரெண்டுத்துக்கும் சக்தி உள்ளது. அதுவும் சப்த கன்னி என்று சொன்னால் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடியது அந்த நதியானது இந்த சப்தக்கன்னிக்கு நைருதி பாகம் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் அமைந்து பல 1700 அடி உயரத்தில் இருக்கும் இந்த குளத்தில் வற்றாத நீர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக்னேய மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையிலே சுயம்பு லிங்கமாக 1008 சிவலிங்கங்கள், அதை தொடர்ந்து இந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்தில் பெருமாள் சன்னதியானதும், அதை தொடர்ந்து முருகர் திருக்கோயில் வாயு மூலையில் அமைந்திருக்கு. நடுவில் இந்த முக்கியமாக இந்த திருக்கோயிலில் ஜோதிலிங்கம் என்று சென்றாக அமைந்து இத்திருக்கோயில் வெகு விமர்சையாக எல்லா விதமான பூஜைகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றனர். அதை தொடர்ந்து இத்திருக்கோயிலே மிக அதிசயமானது மணிப்பாறை என்று சொல்லக்கூடியது. எப்பயுமே ஒரு கல்லோட ஒரு கல் அடித்தா அது சத்தம் வராது, ஆனால் இந்த இடத்துல மணிப்பாறை என்று சொல்லக்கூடியது நைருதியில் இருக்கக்கூடியது, தென்மேற்கு மூலை என்று சொல்வார்கள். அந்த தென்மேற்கு மூலையில் இந்த திருக்கோயிலுக்கு மணிப்பாறை அந்த ஓசை அடித்தா அவ்வளோ சத்தமானது இந்த திருக்கோயிலில் வரும். இந்த திருக்கோயிலுடைய எல்லா விதமான பூஜைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. தற்போது இத்திருக்கோயிலுக்கு நுழைவு வாயிலாக தொடர்ந்து ஆரம்பித்து கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றனர். ஆகவே பக்தர்கள், இத்திருக்கோயிலுக்கு நன்கொடை அளிக்கக்கூடியவர்கள் ஆலய நிர்வாகிகளை அணுகி, அதை தொடர்ந்து ஆலய நிர்வாகங்கள் இந்த திருப்பணியை செய்கின்றார்கள். அவர்களை அணுகி இத்திருக்கோயிலுக்கு எல்லா விதமான டொனேஷ்களையும் அன்பளிப்பையும் அளிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வருக வருக. சிவபெருமான் முருகப்பெருமான் திருவருள் பெருக. காஞ்சநகரி ஈஸ்வரனுக்கு அரோகரா. பார்க்கும்போது அந்த மூலையில ஒரு டபால் ஒரு வெடி வெடியா வெடி மாதிரி விளக்கு தீபம் அப்படி எகிரி முடிஞ்சு மூடி போச்சு. எவ்வளவு பேர் பார்த்தாங்க அன்னைக்கு. நான் தான் ஹோமம் பண்றேன். இங்க அது மாதிரி அதிசயம்லாம் நடக்குது. அது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு ஜோதி கண்டிப்பா தெரியுதுன்றது. யார் கண்ணுக்கு தெரியணும், இறைவன் யாருக்கு அனுகிரகம் பண்றானோ அதுதான் அவங்களுக்கு தான் தெரியும். அதுபோல் நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாட்ஸ்அப் எத்தனையோ போகிறார். அப்படி போ எடுத்துனே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சித்தர் பறக்கிற மாதிரி. ஆமாம், பார்த்துருக்கேன், சேனலில் பார்த்துருக்கேன். ஜெயா டிவிலாம் போட்டாங்க. அதே தான் அந்த மாதிரி இந்த சித்தர்கள் இங்கே பறக்கிறாங்கன்றது, சித்தர்கள் இங்கே வாழறாங்கன்றது முழுத்தன்மையான